ஓம் சாந்தி 5/1/2021 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களின் வாயிலிருந்து ஹே ஈஸ்வரா, ஹே பாபா என்ற வார்த்தைகள் வெளிவரக்கூடாது. இது பக்தி மார்க்கத்தின் பழக்கம். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் வெள்ளை ஆடையை ஏன் விரும்புகிறீர்கள்? இது எந்த விஷயத்தின் சின்னமாகும்? பதில்: இப்போது நீங்கள் இந்த பழைய உலகத்திலிருந்து வாழ்ந்து கொண்டே இருந்து விட்டீர்கள். ஆகவே உங்களுக்கு வெள்ளை ஆடை பிடிக்கிறது. இந்த வெள்ளை ஆடை இறந்துவிட்டதை உறுதி செய்கிறது. யாராவது இறந்து போனால் அவர்கள் மீது கூட வெள்ளை துணியை போடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கூட இப்போது இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீகம் என்ற வார்த்தையை சொல்லாமல் தந்தை என்று மட்டும் சொல்லலாம், அதுவும் சரிதான். அதாவது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பகவான் வாக்கு என்று கீதையிலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது பகவான் வாக்கு யாருக்காக? அனைவரும் பகவானின் குழந்தைகள். பகவான் தந்தை என்றால் அவருடைய குழந்தைகள் அனைவரும் சகோதரர்கள். ஆகையால் பகவான் வாக்கு என்றால் பகவான் தான் குழந்தைகளுக்கு புரிய வைத்திருப்பார், ராஜ யோகத்தை கற்பித்திருப்பார். இப்போது உங்களுடைய புத்தியின் பூட்டு திறந்திருக்கிறது. உலகத்தில் வேறு யாருக்கும் இது போன்ற சிந்தனைகள் வராது. யாருக்கெல்லாம் செய்தி கிடைக்குமோ அவர்களெல்லாம் பள்ளிக்கு வந்து கொண்டே இருப்பார்கள், படித்து கொண்டே இருப்பார்கள். முதலில் நமக்கு புரிய வைக்கக்கூடியவர் மற்றும் கற்பிப்பவர் யார் என்று அவர்களுக்கு தெரியட்டும். அவர் சுப்ரீம் சோல், ஞானக்கடல், நிராகாரர், அவரே சத்தியமானவர், அவர் சத்தியத்தை தான் கூறுவார் என்று சொல்லுங்கள். அப்போது வேறு எந்த கேள்வியும் எழ முடியாது. அழிவிற்கு பிறகு விகாரமற்ற உலகம் உருவாகப் போகிறது. இது விகார உலகமாகும். பாரதம்தான் விகாரமற்றதாக இருந்தது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. புத்தி எதை பற்றியும் சிந்திப்பதில்லை. காட்ரேஜ் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய சாவி ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. ஆகையால் அவருக்கு ஞானக்கடல், திவ்ய திருஷ்டி வழங்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கிறார். உங்களை படிக்க வைப்பவர் யார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இந்த தாதா தான், அதாவது பிரம்மா பாபா தான் படிக்க வைக்கிறார் என்று நினைத்து கொண்டு இவர் இஷ்டத்திற்கு என்னென்னவோ சொல்கிறார் என்று பேசிக்கொள்கிறார்கள். ஆகையால் முதலில் படங்களை காட்டி பிறருக்கு எக்ஸ்பிளைன் செய்யும் போது சிவ பகவான் வாக்கு என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்தான் உண்மையானவர் என்று புரிய வையுங்கள். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சிவன், நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறேன், இந்த சாலி கிராமங்களை படிக்க வைப்பதற்காக என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை நாலேஜ்ஃபுல், அவர்தான் இந்த உலகத்தின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இந்த படிப்பு இப்போதுதான் உங்களுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. அவரே உலகத்தை படைப்பவர் ஆவார். அந்த பரம்பிதா பரமாத்மாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவரே சத்தியமானவர். நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கான சத்தியமான ஞானத்தை கொடுக்கிறார். தந்தை சத்தியமானவர், தந்தைதான் உண்மையான கண்டத்தை உருவாக்குகிறார் என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். இப்போது நம்மை பகவான் படிக்க வைக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. சிலர் நிச்சய புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள், பிறகு சந்தேக புத்தியுடையவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அப்போது அவர்களிடம் மனிதர்கள், உங்களை பகவான் படிக்க வைக்கிறார் என்று சொன்னீர்களே, பிறகு பகவானை விட்டுவிட்டு ஏன் வந்தீர்கள் என்று கேட்பார்கள். சந்தேகம் வந்தால் ஓடிப்போகிறார்கள், ஏதாவது பாவ கர்மம் செய்கிறார்கள். பகவான் வாக்கு காமம் மிக பெரிய எதிரியாகும். இதை வெற்றி அடைந்தால்தான் உலகத்தை வென்றவர் ஆக முடியும். பக்தி மார்க்கம் முடியும் போதுதான் நான் வருவேன் என்று பாபா கூறுகிறார். நான் தான் வந்து அனைத்து பக்தர்களுக்கும் பக்தியின் பலனை கொடுக்க வேண்டும். இப்போது பக்தி மற்றும் ஞானத்தில் வித்தியாசம் இருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து ஒருபோதும் ஹே ஈஸ்வரா, ஹே பகவானே என்ற வார்த்தைகள் வராது. மனிதர்களுக்கு அரைக்கல்பமாக இந்த பழக்கம் இருக்கிறது. அவர் நம்முடைய தந்தை என்று உங்களுக்கு தெரியும். அதற்காக ஓ தந்தையே என்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தந்தையிடமிருந்து நீங்கள் ஆஸ்தி அடைய வேண்டும். இவர்கள் என்னுடைய குழந்தைகள், ஆகையால் இவர்களுக்கு நான் ஞான அமிர்தத்தை பருக வைத்து ஞான சிதையில் அமர வைத்து ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுப்பி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று பாபா அறிவார். ஆத்மாக்கள் அங்கே சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் வசிக்கிறார்கள். சுகதாமத்திற்கு விகாரமற்ற உலகம் என்று பெயர். சாந்தி தாமம் நம்முடைய ஸ்வீட் ஹோம் ஆகும். அது நம்முடைய வீடு. நடிகர்களாகிய நாம் அந்த சாந்தி தாமத்திலிருந்து இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் இல்லை. அந்த நடிகர்கள் இங்கே வசிக்கக்கூடியவர்கள். வீட்டிலிருந்து வந்து உடையை மாற்றிக்கொண்டு நடிப்பை நடிக்கிறார்கள். நம்முடைய வீடு சாந்தி தாமம். அங்கே நாம் மீண்டும் திரும்பி செல்கிறோம் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அனைத்து நடிகர்களும் மேடைக்கு வந்த பிறகு மீண்டும் தந்தை வந்து அனைவரையும் அழைத்து செல்வார். ஆகவே அவருக்கு லிபரேட்டர், அதாவது விடுவிக்கக்கூடியவர், கைடு, வழிகாட்டி என்று சொல்லப்படுகிறது. அவர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். இத்தனை மனிதர்களும் எங்கே செல்வார்கள்? வீட்டிற்கு தான் செல்வார்கள். மனிதர்கள் சந்நியாசிகளின் காவி உடையை பார்த்து அவர்களுக்கு எவ்வளவு மதிப்பளிக்கிறார்கள். பௌத்த தர்மத்தில் கூட சந்நியாசிகளின் காவி உடையை பார்த்து அவர்களுக்கும் மதிப்பளிக்கிறார்கள். நீங்கள் வீடு வாசலை விட வேண்டியதில்லை. வெள்ளை ஆடை அணிய வேண்டும் என்ற கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் வெள்ளை ஆடை நல்லது. நீங்கள் பட்டியில் இருந்ததால் உங்களுக்கு இது போன்ற ஆடை கொடுக்கப்பட்டது. இப்போதெல்லாம் வெள்ளை ஆடைகளை மிகவும் விரும்புகிறார்கள். மனிதர்கள் இறந்துவிட்டால் கூட வெள்ளை துணியை போர்த்துகிறார்கள். நீங்கள் கூட இப்போது இறந்து வாழ்வதால் வெள்ளை ஆடை நல்லது. எனவே முதலில் யாராக இருந்தாலும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இரண்டு தந்தைகள் இருக்கிறார்கள். இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில் நேரமாகிறது. சத்யுகத்தில் ஒரு தந்தை இருக்கிறார். இச்சமயம் உங்களுக்கு 3 தந்தைகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் பகவான் பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் வருகிறார். அவரும் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். லௌகீக தந்தையும் இருக்கிறார். சரி, இப்போது 3 தந்தைகளிலும் உயர்ந்த ஆஸ்தி யாருடையது? நிராகார தந்தையினுடைய ஆஸ்திதான் உயர்ந்தது. ஆனால் நிராகார தந்தை எப்படி ஆஸ்தி கொடுப்பார்? அவர் பிரம்மா மூலமாக கொடுக்கிறார். இந்த படத்தை வைத்து நீங்கள் மிகவும் நன்றாக புரிய வைக்கலாம். முதலில் நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட புத்தியுடையவர்களாக இருந்தீர்கள். இப்போது புத்தி எல்லையற்றதாகிவிட்டது. அவர் நம்முடைய எல்லையற்ற தந்தை. இவர்கள் அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். அதாவது பாபா என்ன புரிய வைக்கிறார் என்றால், அவர் எல்லையற்ற தந்தை என்று புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நாமெல்லாம் சகோதர சகோதரிகள் என்பதையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் வீட்டில் சம்பந்தத்தில் வரும் பொழுது மாமியாரே மாமியார் என்று தான் சொல்லணும், மருமகளே மருமகள் என்று தான் சொல்லணும். இருவருமே ஞானத்தில் இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி சிஸ்டரோ அல்லது சகோதரி அப்படின்னோ கூப்பிடக்கூடாது. அல்லது 2 பேர் யுகல் ஜோடியாக ஞானத்தில் இருந்தால் இங்கே தான் சகோதரன் சகோதரி, வீட்டில் வந்து எங்கள் சிஸ்டர் எங்கள் பிரதர் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். வீட்டில் இருந்து கொண்டே மிகவும் யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. கிருஷ்ணபுரி மற்றும் கம்சபுரி என்று சொல்கிறார்கள். கம்சபுரி முடிந்த பிறகுதான் கிருஷ்ணபுரி ஸ்தாபனமாகிறது. புதிய உலகத்தில் கம்சன் எப்படி இருக்க முடியும்? கம்சபுரி என்று கலியுகத்திற்கு சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்கள், எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் மிக குறைவாக இருப்பார்கள். என்னுடன் புத்தி யோகத்தை இணைத்தால் உங்களுடைய பாவம் விலகி போகும் என்று பாபா கூறுகிறார். யார் நன்கு படிக்கிறார்களோ பாபாவுடன் யோகம் வைக்கிறார்களோ அவர்களுக்கே பாபாவிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சகோதர சகோதரர் என்ற பார்வையின் பயிற்சி செய்து கொண்டே லௌகீக சம்பந்தங்களில் இருந்து விடுபட்டு அதை பராமரிக்க வேண்டும். மிகவும் யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். விகார பார்வை முற்றிலும் இருக்கக்கூடாது. இறுதி காலத்தில் முழுமையாக தூய்மையாக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், பாபாவிடம் இருந்து முழு ஆஸ்தி அடைவதற்கு நல்ல முறையில் படிக்க வேண்டும். மேலும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் தந்தையுடன் நினைவை இணைத்து தூய்மையாக வேண்டும். வர்தானம், பலவீனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தனது முழுமையான சொரூபத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியளிக்கும் மூர்த்தி ஆகுங்கள். உலகம் உங்களுடைய முந்தைய கல்பத்தின் முழுமையான சொரூபத்தை, பூஜைக்குரிய சொரூபத்தை நினைத்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது தங்களது முழுமையான சொரூபத்தை நடைமுறையில் வெளிப்படுத்துங்கள். நடந்து முடிந்துவிட்ட பலவீனங்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். உறுதியான எண்ணத்தின் மூலமாக பழைய சம்ஸ்கார சுபாவங்களை அழித்து விடுங்கள். பிறருடைய பலவீனங்களை நகல் செய்யாதீர்கள். அவகுணங்களை தாரணை செய்யும் புத்தியை அழித்து விடுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யக்கூடிய சதோபிரதான புத்தியை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது காட்சி அளிக்கும் மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், தனது அனாதி மற்றும் ஆதி குணங்களை நினைவில் வைத்து அவற்றை சுரூபத்தில் கொண்டு வாருங்கள். ஓம் சாந்தி. தந்தைக்கு சமமான நிலை அடைவதற்கு பின்பற்ற வேண்டிய பிரம்மா பாபாவின் காலடிகள். பிரம்மா பாபா எடுத்து வைத்த 5வது அடி. சதா பலனிற்கான ஆசையிலிருந்து விடுபட்ட, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. பிரம்மா பாபா எந்த கர்மத்தின் பலனுக்காகவும் ஆசைப்படலை. ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மத்தில் எப்பொழுதுமே தான் பிதா, அதாவது தான் பிரஜா பிதா, தந்தை என்ற நினைவு இருந்த காரணத்தினால பலனுக்கான ஆசை அவருக்கு எண்ணத்திலும் இருந்ததில்லை. சுயநலம் இல்லாத உள்ளுணர்வின் மூலம் அனைவரையும் பாலனை செய்தார். முயற்சி மற்றும் பிராலப்தத்தின் நாலேஜ் இருந்தாலும் அதில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தார். அதாவது தான் நாராயணன் ஆகக்கூடியவர், அது ஃபிக்ஸ் இல்லையா. பிரம்மா பாபா தான் நாராயணன் ஆகுவார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருக்கும் தெரிஞ்சிருந்தது. தெரிஞ்சிருந்தாலும் அந்த விஷயத்தில் கூட பற்று இல்லாமல் இருந்தார். அதுபோல் குழந்தைகள் கூட பேர், புகழ், கௌரவம் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையிலிருந்து சேவை செய்யுங்கள். இந்த விதியின் மூலம் அனைவரையும் பாலனை செய்யுங்கள். அப்பொழுது ஒளியின் மீது விட்டில் பூச்சிகள் தானாகவே அர்ப்பணமாகிவிடும். ஓம் சாந்தி.